ஒன்னிண்டியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மார்ச் 1 தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய 70வது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 70 ஆயிடுச்சா அப்படின்னு இந்த செய்தியை கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்படலாம். அது நியாயம்தான். ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னோட வயசு தன்னோட உடல்லையும் செயல்பாட்டிலையும் தெரியாத அளவுக்கு ரொம்பவே ஃபிட்னஸ் கான்சியஸாக இருக்கார். இதுக்கு சாட்சியாக அப்பப்போ அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோஸும் அவர் மார்னிங் வாக்கிங் போகும்போது எடுக்கிற செல்ஃபீஸும் வெளிவரது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபிட்னஸ் கான்சியஸாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து தன்னோட ஃபிட்னஸில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா டயட்டு தான். ஸோ முதலமைச்சர் மு க ஸ்டாலினுமே அவரோட இந்த ஃபிட்னஸ்க்கு அவரோட டயட்டு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய டயட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாப்பிடும் விஷயத்தில் அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன விரும்பி சாப்பிடுவார், எதை வந்து முற்றிலுமாக தவிர்த்துடுவார் போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோபாலபுரம் இல்லத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும்போது பெரும்பாலும் காலை நேரங்களில் இட்லி தோசை போன்ற டிஃபன் ஐட்டம்ஸ் தான் விரும்பி சாப்பிடுவாராம். இந்த இட்லி தோசை போன்ற டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு வந்து தக்காளி சட்னியோ இல்லை கொத்தமல்லி கருவேப்பிலை துவையலோ வந்து வைக்கப்படுமா. சில நேரங்களில் கத்திரிக்காய் சட்னியோட வைப்பான்லாம். ஸோ இந்த காலை டிஃபனில் வந்து இது எது இல்லாட்டியும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தயிர் கண்டிப்பாக இருந்தே ஆகணுமா. தயிர் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய காலை டிஃபனை வந்து சாப்பிடவே மாட்டாராம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பணிகளுக்கும் கட்சி பணிகளுக்கும் அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய சூழல் ஏற்படுமா. ஸோ அதனால் கண்ட நேரங்களில் வந்து சாப்பிட வேண்டிய சூழல் ஏற்படுறதுனால அல்சர் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தயாளு அம்மாள் இந்த உணவு முறையை, அதாவது தினமும் காலையில் சாப்பிடும்போது தயிர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற இந்த உணவு முறைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பழக்கப்படுத்தியிருக்காங்க. அதே போல் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரோட குடும்பத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அளவுக்கு காய்கறிகளை வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஆள் வேறு யாருமே இல்லையா. என்னதான் காய்கறி வகைகளை வந்து விரும்பி சாப்பிட்டாலும் இந்த காய்கறியில் வந்து செய்யப்படுற உணவுகளில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு காரம் ரொம்பவே கம்மியாக இருக்கணுமா. ஸோ அப்படின்னா எல்லா காய்கறிகளையுமே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்பி சாப்பிடுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயுமே சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. கிழங்கு வகைகளை வந்து ஆரம்பத்திலேருந்தே முதலமைச்சர் ஸ்டாலின் தொடவே மாட்டாராம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய 45 வரைக்கும் பெரும்பாலும் இரவு நேரங்களில் டிஃபன் சாப்பிடாமல் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய அப்பாவான கலைஞர் கருணாநிதி தான். கலைஞர் கருணாநிதிக்கு வந்து 3 ஒயிட் ரைஸ் கொடுத்தா கூட அவர் சாப்பிடுவார் அப்படின்னு தயாளம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ கலைஞர் கருணாநிதிக்கு ஒயிட் ரைஸ் பிடிக்கும் அப்படிங்கனால முதலமைச்சர் ஸ்டாலினுமே பெரும்பாலும் இரவு நேரங்கள்லையுமே வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்டே இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி மீன் வகைகளை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம். அதுவும் குறிப்பாக விரால் மீன்னா கலைஞர் கருணாநிதிக்கு ரொம்பவே இஷ்டமா. ஸோ அதனால 1000 தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிட்டப்போ துர்கா ஸ்டாலினும் தயாளு அம்மாளும் இன்னும் பிற கட்சிக்காரங்களும் மீன் வகைகளை வந்து சமைச்சு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து கொண்டு போய் கொடுப்பாங்களாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தப்போ குலாப் ஜாமுன் மூலமாக தன்னோட மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு காதல் தூதுவிட்ட சம்பவமே ஒன்று நடந்திருக்கு. மிசா சட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தப்போ கலைஞர் கருணாநிதியோட பிறந்தநாள் வந்திருக்கு. அதை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மற்ற பிற திமுக நிர்வாகிகளும் சிறையில் வந்து கொண்டாடியிருக்காங்க. அப்போ வந்து குலாப் ஜாமுன் செஞ்சு கலைஞரோட பிறந்தநாளை வந்து கொண்டாடியிருக்காங்க. அப்போது அந்த குலாப் ஜாமுனை வீட்டுக்கு அழுக்கு துணியில் வந்து கொடுத்து அனுப்பும்போது அதுக்கு நடுவில் இந்த குலாப் ஜாமுனையும் ஒரு பேப்பரில் மடித்து தன்னோட மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த குலாப் ஜாமுனை சாப்பிட்ட துர்கா ஸ்டாலின் அந்த ஸ்வீட்டில் வந்து கிடைச்ச அந்த ருசி அதுக்கப்புறம் சாப்பிட்ட எந்த ஸ்வீட்லேயுமே கிடைக்கல அப்படின்னு தன்னோட ஸ்வீட் மெமரிஸை வந்து பகிர்ந்திருக்காங்க. ஆரம்பத்தில் துர்கா ஸ்டாலினும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட தேர்தல் பிரச்சார பணிகளுக்காக கூட போவாங்களாம். அப்போது பழங்கள் ஆகியவற்றை கொடுத்து முதல்வர் மு க ஸ்டாலினுடைய உடம்பை வந்து பார்த்துப்பாங்களாம். ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உணவு முறையில் வந்து பெருசாக ஆர்வம் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போது தமிழ்நாட்டு அரசியல் தேசிய அரசியல்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பொறுப்புகள் அதிகமாகிருக்கு. அதனால் ஜிம், ஒர்க் அவுட், சைக்கிளிங்னு போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய ஃபிட்னஸை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறாரு.